ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் குற்றச்சின் தமிழ் நான் உங்கள் யுவா ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஆட்ராப் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வித் ஆகுது ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த கொடுத்துருக்கு ஆட்ராப் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சிலது வந்து இந்த டிஸ்கார்டு அப்படின்லாம் சொல்லி வரும் ஸோ அதிலலாம் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் அந்த டிஸ்கார்ட்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வரலைன்னா அந்த ஆட்ராப்பை விட்டுவிட்டு அடுத்த ஆட்ராப் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆட்ராப்லேயும் அது கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப ஈஸியான ஆட்ராப்லேயே வந்து நிறைய காயின்ஸ் வந்து கிளைம் கொடுக்குறாங்க ஸோ நான் ரீசாக போட்டிருந்தேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதே போல் அந்த பைனான்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் பைனான்ஸில் வந்து நம்ம பிஎன்பி ஹோல்டு பண்ணால் அதில் வந்து காயின் கிடைக்குது அதை வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அதிகமான பிஎன்பி வச்சிருந்தீங்கன்னா ஒரு இருபது பிஎன்பி முப்பது பிஎன்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பைனான்ஸில் ஹோல்டு பண்ணி அதில் வரக்கூடிய காயினை நீங்கள் சேல் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ எல்லாருமே அதை வந்து ஹோல்டு பண்ணாதீங்க அதே போல் அந்த மைனீரியம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ இதை தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மைனேரியம் அப்படிங்கிற காயின் வந்து பிஎஸ்சி செயின் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்திரியம் நெட்வர்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதையே சேல் முடியல பட் இதையும் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் பேன்கேக்ஸ் ஆப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்பீட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சிலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இன்னும் செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஃபர்தராக ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி சைன் எம் அண்ட்இபி அப்படின்ற காயினை வந்து சேல் பண்ணலாம் எல்லார வாலாட்டுக்குமே திட்டத்தில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காயின் கொடுத்துருக்காங்க எதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காயின் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ஃபியூச்சர் நான் வந்து ஃபார்மிங் வீடியோல கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ இன்னும் நிறைய ஃபார்மிங் வந்து நான் டெஸ்டிங்கில் இருக்குது இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டாக இன்கம் கொடுக்குது அப்படின்னா மட்டும் அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துருப்போம் சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்ல போனால் நான் ரெண்டாயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணேன் திட்டத்தட்ட ஏழாயிரம் டாலருக்கு மேலே உள்ள இருக்குது இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆயிருக்கனால ஐயாயிரம் டாலர் ஷோ ஆகுது திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மைனஸில் கிடையாது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து சூப்பராக போகும் ரெண்டாயிரத்தி அடுத்த இயரில் ஜனவரி ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோட தேர்டு த்ரீ அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வர போகிறாங்க சூப்பராக போகும் ஸோ யாராவது பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபார்மிங் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் என்ட்ரி ஆகிறது சரியான நேரம் காரணம் ரொம்ப காயினோட விலை குறைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ பொசிஷனுக்குள்ளே ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான நேரம் ஜனவரிக்கு மேலே இதோட பிரைஸ் நல்லாவே ரைஸ் ஆகும் மார்க்கெட்டுமே கொஞ்சம் அப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயினோட ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து இருந்துச்சு ஒரு சில ஆர்டிக்கலில் வந்து அதை சொல்லியிருக்காங்க அப் அண்ட் டவுன் வந்து டபுள் டேப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது வந்து திரும்ப உயரும் அதிக அளவில் உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரம் ஐம்பத்தி மூணாயிரம் டாலர் வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம் கூடிய சீக்கிரமே ஜனவரிக்கு மேலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரஸ்ட் வாலெட்ல தான் நான் குறிக்கக்கூடிய அந்த ஆட் ட்ராப் வந்து இருக்குது நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்லையும் யூஸ் பண்ணலாம் அல்லது மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு ட்ரஸ்ட் வாலெட்டையும் யூஸ் பண்ணுங்கள் மெட்டா மாஸ்க் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஓகே உங்களோடய ரெஸ்டாரண்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காயின் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் வந்து லோ ஆகிட்டு இருக்கும் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா யோசி காயின் இது வந்து நான் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு மேலே வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மிங் பண்ணேன் அதுக்கப்புறம் காயின் அதிகமாக இருக்குது அப்படி இருந்தாலும் தான் காட்டுது ஸோ எந்த அளவுக்கு மைனஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூபா ஒர்த் ஆஃப் காயின் வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரம் தான் காட்டுது அந்தளவுக்கு கிராஷ் ஆனாலும் நான் வந்து காயினை வந்து சேல் பண்ணல கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டலை வெளியே எடுக்கணும் அப்படி ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆனால் கூட ஆகலாம் ஸோ கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எல்லா காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமாக ஒரு அளவுக்கு போகும் அப்படிங்கிற காயினில் மட்டும் நீங்கள் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கீங்கன்னா வெறும் டென் தௌசண்ட் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வேலை கொஞ்சம் குறஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா காயினுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட எண்பதாயிரம் எண்பதாயிரரூவாய்க்கு வாங்கினது தொண்ணூற்றாயிரம் ஒரு லட்சத்து வரைக்கும் போனது இப்போ வந்து முப்பத்தி அந்த ரீச் தான் காட்டுது ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒன்று தான் எல்லா காயினுமே கொஞ்சம் டவுன் ஆகும் ஜனவரிக்கு மேலே எல்லா காயினுமே அப் ஆகும் அப்படிங்கிறது தான் அவனோட நம்பிக்கை ஸோ அதனால் எல்லாமே ஹோல்டு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அந்த மெட்டா டாக் அப்படிங்கிற ஒரு ஆட்ராப் கிளைம் பண்ணியதை தான் ஸோ நான் உள்ளே போய் பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அந்த அந்த மெட்டா டாக் அப்படிங்கிற ஆட்ராப்போட லிங்கை வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும் ஸோ டேப்ஸில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் டன் கொடுத்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் அதில் மேலே வந்து எத்திரியம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கிங்க இந்த இடத்துல ஸ்மார்ட் செயின் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து கிளியர் ஆகிடும் ஓகே பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு டாலர் அந்த அளவுக்கு வந்து ட்ராப் வந்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மெட்டா டாக் டோக்கன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா அது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் பட் இப்போதைக்கு இந்த ட்ராப் வந்து கிளைம் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் இதுவே பெரிய ப்ராஃபிட்டபிளாக அமையலாம் ஸோ இந்த மெட்டாடாக் அப்படிங்கிறது என்எஃப்டி ஸ்டேக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ டி மெட்டாவர்ஸ் வரும் அப்படின்னு இருக்காங்க இவரோட பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் கேக்ஸ் ஸ்வேப்பு ஒன் இன்ச்சு சுசி ஸ்வப் கோயின் மார்க்கெட் கேப் கோயின் ஜிகோ அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஹார்ட் கேப் சாஃப்ட் கேப் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நாம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதில் ஒரு சின்ன அமௌண்ட் அதாவது ஒரு அஞ்சு டாலர் அல்லது ஒரு எட்டு டாலர் அந்தளவுக்கு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணி வைக்கலாம் ஸோ இதோட ட்ராப்பில் சேர் சேல்ஸ் வந்து ஒரு நாற்பது நாளில் எண்ட் ஆக போகுது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அளவில் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பை பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ரெஃபர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக நீங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரோட் மேப் என்னென்ன எப்படி வந்து உங்களோட பிளான் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் என்ன ஒரு ஃபைவ் டாலர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி எனக்கு கிடச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் இதில் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுல ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆட்ராப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இ இன்ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது ஆட்ராப் கிளைம் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய அமௌண்ட் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் ஆட்ராப் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை வந்து டச் ஜஸ்ட் வந்து நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணால் எப்பயும் போல் ட்ராப் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போகும் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டால் அதாவது ஒன் பிஎன்பி வரைக்கும் நமக்கு போகும் அது திட்டத்தை அஞ்சு டு ஆறு டாலர் வரும் ஸோ அப்படி டச் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அந்த பேஜ் வந்து ரூடாச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அதாவது பிஎன்பிக்கு நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஆர்ட்ராப் ப்ளஸ் பை ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்து பை அப்படிங்கிறது கொடுத்துருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுநூறுபா அல்லது நானூறுபா அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நானூறுரூவா அந்த ரேஞ்ச தான் வருது இப்போவும் சொல்கிறேன் இது வந்து என்னோட ஜஸ்ட் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்ந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எந்த ஆர்ட்ராப்லேயும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ரூவ் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் அப்ரூவ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பை ஆயிடும் பை ஆனதுக்கப்புறம் இதோட காண்டாக்ட் அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அல்லது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுக்குறேன் அல்லது நம்ம டெலிகிராம் சேனலையுமே இது இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இங்கே நோட் பண்ணிணா தெரியும் இதை வந்து காப்பி அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அல்லது அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னே அது வந்து காப்பி ஆகிடும் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க மேலே இருக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணி அதை வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க ஸோ பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கஸ்டம் டோக்கன் அப்படிங்கிறது காட்டும் ஸோ இந்த காட்டும் ஆட் கஸ்டம் டோக்கன் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆட் கஸ்டம் கொடுங்க எத்திரியம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் செயின் அப்படின்னு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் மெட்டா டாக் சொல்லிட்டு டெசிமல் எல்லாமே எடுத்துக்கும் இப்போ வந்து டன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அந்த காயின் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து நானூறு ரூபாய்க்கு வந்து இந்த காயின் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு இதோட பிரைஸ் வந்து கூடி சீக்கிரமே காட்டலாம் ஸோ அல்லது இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும்னு தெரியாது ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஆர்ட்ராப்புக்கு மட்டும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து பை பண்ணியிருக்கேன் அதே போல் டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய எல்லா ஆட்ராப்பையும் அட்டன் பண்ணுங்க மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது எதுலையுமே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இல்லை இந்த ஆட்ராப்பில் தான் ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால தான் வந்துட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டோன்ட் ஒரி கிடைக்கக்கூடிய எல்லா ட்ராப்பையும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக காயின் வந்து கெயின் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ